ராஜேஸ்வரி, உன் மருமகளை கூட்டிட்டு போய் திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தம்மா ராஜேஸ்வரி, இனி நீ இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். வரேன் வானதி. நீ சந்தோஷமா இருக்கணும் வானதி. நீ சந்தோஷமா இருந்தாதா நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வானதி, நமக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் உங்க பொண்ணுன்னு இன்னும் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லலையே. நாமளும் இத சொல்லாம விட்டா இது தப்பு இல்லையா? ஆமா, ஏண்டி உங்க மாமியாருக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் வானதி உன் மாமியாருக்கு பிடிக்காத மருமகளா இருந்தா, இன்னைக்கு நம்ம பிடிச்ச மருமகளா இருக்கா? அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலையறாளுங்க. கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்ததும் வாங்க வாங்கன்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த அம்மா என்னவோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அத வானதிக்கு குடுக்கணும்னு சொல்லுது. உடனே இவங்க குடுங்க அப்படின்னு வானதிய பார்த்து வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அவளும் வாங்கிக்கிறா, அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த அம்மா அதுக்கும் மேல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வானதிய என் கூட கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க உடனே அதுக்கு என்ன தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போறாங்க. இந்த குடும்பதான் இப்படி இருக்குன்னா, இப்போ உன் மாமியாரும் வானதியும் எங்கடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள இருந்து இவங்க ரெண்டு பேரும் படுத்துற பாடு பத்தாம இந்த கிருஷ்ணவேணி அம்மா வேற. நான் அவங்க கிட்ட போயி வானதிதான் உங்க பொண்ணுன்னு சொல்லலான்னு வாய திறந்தா, வேணா வேணா சொல்லாத சொல்லாத எனக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு என்ன வாயவே திறக்க விடலையே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அத நீ கூட நின்னு பாத்துட்டு இருந்தியே, அந்த அம்மாவே வானதிய தத்தெடுத்துட்டாங்களாம். என்னடி கொடுமை இதெல்லாம்! பெத்த பொண்ண தத்தெடுத்துருக்கேங்கிறாங்க, அவதான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தா அதையும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து என்ன கிறுக்கச்சி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. என்னாச்சு? எதுக்கு மறுபடியும் உங்களை வீட்டு கூட்டு வர? நான் சொல்றேன் கார்த்திக், முதல்ல எல்லாரும் வந்துட்டோம். வெளிநாட்டுக்கு கிளம்பி போன கிருஷ்ணவேணி அம்மா திரும்ப வந்திருக்காங்களேன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. வானதியோட அம்மா யாரு யாருன்னு தேடிட்டு இருந்தோமே, கிருஷ்ணவேணி அம்மா தான் வானதியோட அம்மா. அதான் எனக்கு தெரியுமே.
தெரியுமா? எப்படி? அது இப்பதானே சம்பந்தமா நீங்க சொன்னீங்க? கார்த்திக், இவங்க தன்னோட அம்மான்னு வானதிக்கு முன்னாடியே தெரியும். எனக்கும் கிருஷ்ணவேணி மேடம்க்கும் பல பிரச்சனைகள் இருந்ததுனால வானதி இந்த உண்மைய நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த அம்மா கிட்டயும் சொல்லல. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு எதுக்குமா சொல்றீங்க? எனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தோம். ஊர்ல எல்லாரும் எங்களை பல விதமா பேசினாங்க. நாங்க பெரிய மனவேதனையில இருந்தோம். அப்பதான் பொக்கிஷா மாதிரி என் மக வானதி வீட்டுக்கு வந்தா. வானதி வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. என் வசதிக்கு வானதிய பெரிய அளவுல படிக்க வைக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கும். கிருஷ்ணவேணி அம்மா, நியாயமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி தங்கமான ஒரு மகளை பெத்து எனக்கு வளர்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்களே, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா வானதினா எனக்கு உயிர். இல்ல வானதி. அமுதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? 23 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எதையாவது பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத. கிருஷ்ணவேணி அம்மா, தங்கச்சிமா மட்டும் என்னோட ரெண்டாவது பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வராம இருந்திருந்தா வானதியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்காது. தங்கச்சி அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கு. அதிக படிப்போ வசதியோ இல்லாத வானதிய பெரிய அளவுக்கு படிச்ச தான் மூத்த பையனுக்கு மனைவியா தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? வானதிய நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து தங்கச்சி அம்மா வானதி மேல காட்டின அன்பு இருக்கே, அது அளவில்லாதது. ஏனே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. வானதியோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் தான் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. நான் மட்டுமானே அவ மேல அன்பு காட்டின, அவளும் தான் என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டினா, அக்கறை காட்டினா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண எந்த மாமியார் தான் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. என்ன ஒண்ணு, வானதி அம்மா இல்லைன்னு எல்லாரும் அனாதன்னு சொல்லும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ அனாத இல்லைன்னு சீக்கிரமா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவளை எடுத்து வளர்த்திருக்கேன். இன்னைக்கு என் ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளைக்கு நான் அம்மா இல்லைன்னு தெரியும் போது மனசு கஷ்டமா தானே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பெத்தவகிட்ட தானே புள்ளைய ஒப்படைக்க முடியும். எனக்கு என்னங்க மிஞ்சோ, அவளை வளர்த்தேங்கிற பெருமைய தவிர அப்படியே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட வேண்டியதுதானுங்களே. அண்ணா, கையில செக் புக் இருக்கா? இருக்குமா, கொஞ்சம் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காம நான் குடுக்கற கிஃப்ட வாங்கிக்கங்க. அண்ணே சொல்லுமா, அமுதா பேர்ல 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுங்க. 1 கோடியா? Thank you.
என்னமா அது? அது ஒரு சின்ன கிஃப்ட். ஆமா சின்ன கிஃப்ட். அவங்கதான் ஆசைப்பட்டு குடுக்கறாங்க. குடுங்கம்மா. அமுதாவுக்கு எதுக்கு ஒரு கோடி போட்டு செக் குடுக்கறீங்க? நீ கேட்டியா அமுதா? நான் எங்க அவங்ககிட்ட பணம் எல்லாம் கேட்க போறேன்? அவங்கதான் பிரியப்பட்டு கொடுத்தாங்க. வானத்தை அம்மா கொடுக்கும் போது வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் வாங்கலான்னு. ஏமா எதுக்குமா இந்த பணம்? அது ஒரு சின்ன அன்பளிப்பு. வானத்தைய எவ்வளவு அன்போடு நீங்க வளர்த்திருக்கீங்க. நீங்க அவளை மட்டும் ஆசிரமத்தில இருந்து தத்தெடுக்கலனா என் பொண்ணு எப்படி இருந்திருப்பாளோ என்னமோ. உங்களாலதான் இன்னைக்கு அவ நல்லா இருக்கா. அதுக்குதான் இந்த கிஃப்ட். நான் ஏதாவது செய்யாம போனா என் மனசு தாங்காது. பரவாயில்லம்மா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா இத வாங்கிக்க என் மனசு இடம் கொடுக்கல. வானதிய வளர்த்து ஆளாக்குனது எல்லாத்துக்கும் நான் பணம் வாங்கின மாதிரி ஒரு குற்ற உணர்வு வந்துடும். இது வேண்டாமா? மன்னிச்சுக்கங்கண்ணே, உலகத்துல பணம் மட்டும் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம்னு சொல்ற மனுஷனை நான் ரொம்ப வருத்தப்படுத்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லார்கிட்டையும் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ஃபங்க்ஷன் சொல்லல, அத நேர்ல சொல்றதுதான் முறை. சின்ன வயசுலயே என் குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சேன். அவ இறக்கல, உயிரோடு தான் இருக்கிறான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு எனக்கு கிடைச்சா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ யார் வீட்டு மருமகன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அண்ணன் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு அப்படியே சம்பந்தி குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்க. சரிம்மா. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நிஜமா இது? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்கணும். அதுவும் சரிதான். இவதா என் பொண்ணு வானதி. ராஜராஜேஸ்வரியோட மருமகன். இவர்தான் என்னோட மருமகன். இவங்க எல்லாரும் என்னோட சம்பந்தி குடும்பம். என் சம்பந்தி குடும்பத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
காணோம். இங்கதான் இருந்தாங்கம்மா. யார் இத கொடுத்தா? அந்த பாட்டி கொடுத்தாங்க. பாட்டியா? எங்க பாட்டி? இங்கதான் இருந்தாங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நிறைஞ்ச மனசோட நான் மலேசியா கிளம்பி. என் மக வானதி அற்புதமான மனுஷியாவும் ஓ வீட்டு மருமகளாவும் இருக்காங்கிற சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். சந்தோஷமான இந்த நேரத்துல பிரிஞ்சு போகணுங்கிற முடிவை வானதியோட சந்தோஷத்துக்காக தான் எடுத்தேன். ஒரு அம்மா மாதிரி நீ வானதியை பார்த்துக்கும் போது நானும் அங்க இருக்கிறது உனக்கும் வானதிக்கும் குறுக்க நான் நிக்கிற மாதிரி இருக்கும். வானதி, உன்னையும் கடவுளையும் நினைக்கிறது மட்டும்தான் இனி இந்த அம்மாவோட வேலை. நீ சந்தோஷமா இருப்ப, ராஜேஸ்வரி உன் கூட இருக்கா. நான் போயிட்டு வரேன். தயவு செஞ்சு என்னை நினைச்சு கவலைப்படவோ என்னை தேடி அலைஞ்சு கஷ்டப்படவோ வேண்டான்னு இதன் மூலமா நான் சொல்லிக்கிறேன். வானதி, இது உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? உங்க அம்மா நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நடந்துச்சு நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது. மனுஷன் ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை
உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா மேடம்? எக்ஸாக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே மேடம், பென் டிரைவ் இங்கே இருக்கட்டும், நீங்க மறுபடியும் பாருங்க, யார் மேல சந்தேகம் வருதுன்னு சொல்லுங்க, அவங்கள புடிச்சு அடிக்கிற அடியில உண்மைய கக்கிடுவாங்க மேடம். அடிக்கிறதா? ஓகே சார். ஓகே மேடம், நான் வரேன் சார். ஆ வாங்க. இவர் என்ன யோசிக்கிறாரு? என்னங்க நீங்க சாப்பிடாம பாத்துல வந்து நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க, நான் இன்னும் ரெண்டு இட்லி சூடா எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன் ஏன் வேணாங்கிறீங்க? பசி போயிருச்சு. பசி? கண்டுபிடிச்சிட்டாரோ? மிரட்டி இந்த பணத்தை வாங்கினது நான் தான். நான் தான் சம்பந்தியம்மா, நான் தான் இந்த பணத்தை வாணதிக்கிட்ட வாங்கினேன். தெரியுமே? தெரியுமா? இப்பதானே நீங்க சொன்னீங்க. என்னது சம்பந்தியம்மா நம்ம ஸ்டைலே பேசுறாங்க? தங்கச்சிமா நீ கோச்சிக்க கூடாது, நானும் அமுதாவும் திருச்சிக்கு போறோம். திருச்சிக்கா? நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க. ஏன் உங்க புத்தி அப்பப்பெல்லாம் தடுமாறுது? மாறவே மாட்டீங்களா? மனுஷங்க ஒரு தடவை தப்பு பண்ணா ரெண்டாவது தடவை திருந்தணும். திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது நல்ல மனுஷங்களுக்கு அழகு இல்ல. சம்பந்தியம்மா நீங்க சொல்றதெல்லாம் இப்ப நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, இது வரைக்கும் நீங்க நடந்ததெல்லாம் மறந்துருங்க, அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த அமுதா எப்படி நடந்துக்கிறான் மட்டும் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தங்கச்சிமா இவள நம்பாதம்மா, இவ சாதாரண ஆள் இல்ல. பரவாயில்ல விடுங்கண்ண, ஒருத்தவங்கள புடிச்சு போச்சுன்னா அவங்க குறைகளோடவும் அவங்கள நாம ஏத்துக்கதான் வேணும். அப்படி ஏத்துக்கிட்டு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வானதியோட பணம், அவகிட்ட இத நல்லபடியா நான் கொடுத்துறேன். சம்பந்தியம்மா இந்த பணத்தை கூட வானதி வீட்ல இருந்த நகையெல்லாம் அடமான வச்சுதான் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் பாத்துக்கறேன். சந்தோஷங்க. கார்த்திக் யாருன்னு பாரு. யாருங்க மேடம்? நான் வேணுகோபால், கிருஷ்ணவேணி மேடத்தோட ஆடிட்டர். வானதி மேடத்தை பார்க்க வந்தேன். வாங்க.
வடதி வாங்க மா. யார் கார்த்திக்? வணக்கம் மேடம். வணக்கம். வடதியை பார்க்க வந்திருக்காங்க. ஓ வணக்கம் மா. வணதி உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? உன்னை பார்க்க வரலமா, கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? சென்னையில இருந்து வானதி மேடம் தான் கிருஷ்ணவேணி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். நானா? கிருஷ்ணவேணி அம்மா உயிர்ல எல்லாம் விவரமா எழுதியிருப்பாங்களே. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே. கிருஷ்ணவேணி அம்மா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல? ஆமா. அது உயில்மா. வானதி அம்மா, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நீங்க உட்காருங்க. சரிங்க. பொண்டாட்டி பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலேன்னு பொறாமப்படுற சாதாரண மனுஷன் நான் இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு பெரிய மனசுதான். அதுக்குன்னு இப்படி அயன்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாமே. எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷமே இல்லைங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே வானதி. உன் புருஷன் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இவருக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. என்ன முழு முழுக்கிற பிம்பளிக்கா பில்லாப்பி அப்படின்னா? ஏங்க எனக்கு சொல்ல தெரியாது. பிம்பளிக்கா பிளாப்பி என்னங்க? நான் ஆபீஸ் போகாமலே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்வீங்களா? அப்படி எந்த ஐடியாவும் ஸ்டாக் இல்ல. அப்போ அம்மா கிட்ட, அம்மா கிட்ட இருக்கோம். அம்மா கிட்ட நீங்க எனக்காக கேட்டுட்டு வருவீங்களா? என்னங்க நீங்க என் செல்லம்ல, என் ராஜா இல்ல, என் பட்டுல, என் தங்கம். அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல அம்மா வானதி நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அந்த அந்த ஒரு தாட்ட நீங்க அப்படியே நங்குற மாதிரி நச்சுன்னு போடுறீங்க. ஓகே வானதி. போங்க போங்க போங்க. மனப்பூர்வமா ஆசிர்வதிக்கிறேன். நீ நல்ல விதமா உன் கம்பெனிய நடத்துற. மா இல்ல, நான் ஆசிர்வாதம் வாங்க உங்க காலில் விழலமா. பின்ன நீங்க எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி நான் ஆபீஸ்க்கு போக வேண்டாம் சொல்ல வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா போங்க. அம்மா நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கு வழி இருக்கா? அத கேக்கலன்னா அவங்க கால விழுந்த. அம்மா உங்களோட இந்த கைய அப்படியே
காலா நினைச்சு கேக்குறேம்மா. என்னால அந்த சேர்மன் பதவிய சிறப்பா செய்ய முடியும். ஏன் முடியாது? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். என்ன சந்தேகம் வந்தாலும் கேளு. உன்னை இந்த மாதிரி ஆளா உருவாக்கணும்னு நான் நினைச்சேன். உங்க அம்மா முந்திக்கிட்டாங்க. நீ அங்க வேலை செய்ய போகல, உங்க அம்மா உனக்கு கொடுத்திருக்கிற கடமை செய்ய போற. பொறுமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உன்கிட்ட இருக்கு. ஆனா அனுபவம் வேணுமேமா? போக போக வரும். நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். உன்னால எல்லார்கிட்டயும் அன்பு காட்ட முடியும். அதனால எல்லாரும் உன்கிட்ட அன்பா இருப்பாங்க. நீ நேர்மையானவ. உன் கூட உன்ன மாதிரி ஆளுங்கதான் இருப்பாங்க. அவங்க உன்னை கைவிட மாட்டாங்க. நீ எதையும் யோசிச்சு செய்யறவ. நீ சரியான முடிவை தான் எடுப்ப. நிறைய பொண்ணுங்க பெரிய ஆளா வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க புருஷன். உனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்க. அதுக்கு மேல உன் புருஷன் உன் புடவைய அயன் பண்ணி தர புருஷனா கிடைச்சிருக்கான். வேற என்ன வேணும்? இருந்தாலும் நீங்க என் கூட இருக்க மாதிரி வருமாமா? உன் மனசுல நான் எப்பவுமே இருப்பேன். நீ ஜெயிப்ப வானதே. சார்மன் வாழ்க, சார்மன் வாழ்க, சார்மன் வாழ்க, சார்மன் வாழ்க. பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே மேடம், கேக்குறேன். நீங்களும்மா அம்மா எப்படி இருக்கேன்? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்க. அழகா இருக்காளாம். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு. ஆல் தி பெஸ்ட். ஆனா இப்படி கோயிலுக்கு போற மாதிரி ஆபீஸ்க்கு போக கூடாது. எவ்ளோ பூ எவ்ளோ நகைங்க. அம்மா நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க, நாம வெளியில போகும்போது எப்பவுமே பூ வச்சுக்கணும், நகை போடணும்னு. அது வெளியில போகும்போது. ஆனா நீ இப்ப ஆபீஸ்க்கு போற. சரி, என் கூட வா. வணக்கம். வணக்கம். பன்னெண்டு குழப்பத்துல நானே குழம்பி போயிட்டேன். இப்ப இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நீங்க பாட்டுக்கு வரிசையா பொக்கே அனுப்பிச்சுட்டே இருந்தீங்களா? அந்த வரிசையில ஒரு பொக்கே வந்துச்சு. நான் பாட்டுக்கு நீங்க தான் அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு வாங்கின வேகத்துல அந்த பொக்கையில கிஸ் பண்ணிட்டேன்.
என்னதை கிஸ் பண்ணிட்டியா? அதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், அது வேற யாரோ அம்ச பொக்கே. அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை வேற யாருக்கோ கொடுத்துருக்க. ஐயோ இல்லங்க, நான் தெரியாம தான் கிஸ் பண்ணேன். நானே நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கேன். நீங்க என்னடானா என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க? சரி சரி, நீங்க பாட்டுக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவங்களும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீ ஆர்வத்திலிருந்து உளறிடாத. ஓகே சரி.